ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆன்லைனில் எப்படி மூவி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆன்லைனில் மூவி டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். அதுக்காக நம்ம ஒரு ரெண்டு ஆப் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ரெண்டு ஆப்புமே ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. அந்த ரெண்டு ஆப் என்னென்னா, ஒன்று வந்து புக் மை ஷோ, இன்னொன்று வந்து டிக்கெட் நியூ. எதுக்காக ரெண்டு ஆப் ஒரு ஆப்லேயே புக் பண்ண முடியாதா அப்படி கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஊரில் ஒரு 6 தேட்டர் இருக்குன்னா, ஒரு 3 தேட்டர் ஒரு ஆப்லேயும் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும், இன்னொரு 3 தேட்டர் ஒரு ஆப்பில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ரெண்டு ஆப்புமே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னா, தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு புக் மை ஷோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ண உடனே லாகின் பண்ண சொல்லுவாங்கன்னா, மேலே ஒரு ஸ்கிப் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் லொக்கேஷனை எனேபிள் பண்ண சொல்லுவாங்க, உங்கள் லொக்கேஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் ஊர் எந்த ஊருன்ட்டு செலக்ட் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் எந்த ஊரோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஊர் லிஸ்ட்லாம் இங்கே கீழே இருக்கும், அப்படி இல்லைனா நீங்கள் மேலே உங்கள் சர்ச்சிங் பார் ஒன்று இருக்கும், அதில் நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் ஊர் நேமை நீங்கள் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே சென்னைன்னு நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம சென்னையில் இருக்க தேட்டர்ஸு, இப்போ புக் மை ஷோவில் வந்து எந்தெந்த தேட்டர் ரீச் ஆகிக்கோ, அந்த தேட்டரில் என்னென்ன படம் ஓடுதோ அதோட லிஸ்ட் எல்லாமே இங்கே வருது. உங்களுக்கு இதில் எந்த படம் வேணுமோ அந்த படத்து மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த தேட்டரில் ஓடுது அப்படின்ற உங்களுக்கு ஷோவாகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இங்கே வெந்து தணிந்தது காடு படம் இருக்குது, அந்த படத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ சென்னையில் இருக்கிற தேட்டர்ஸில் வெந்து தணிந்தது காடு படம் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்ட்டு அப்படி கீழே காட்டுது. இப்போ நம்மளுக்கு எந்த தேட்டர் வேணுமோ அந்த தேட்டரை நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம புக் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு தேட்டரை செலக்ட் பண்ணிக்கிறோம். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுப்பாங்க, கிளிக் பண்ண உடனே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை அக்செப்ட் பண்ண உடனே நமக்கு எத்தனை டிக்கெட்ஸ் வேணும் அப்படின்ட்டு ஒரு இடம் ஒரு இது ஷோ ஆகும். அதில் நம்ம எத்தனை டிக்கெட், 2 டிக்கெட்டோ 3 டிக்கெட்டோ 4 டிக்கெட்டோ எத்தனை டிக்கெட் வேணுமோ நம்ம அதில் வந்து அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் 2 டிக்கெட் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ண உடனே நமக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு அது வந்து ஸ்க்ரீன் எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்க, கீழே சைடு தான் அங்கே ஸ்க்ரீன் இருக்கும். உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ நீங்கள் அதை வந்து க்ரீன் கலரில் இருக்கிறது எல்லாமே அவைலபிளாக இருக்குது, அங்கே ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு, அதாவது புக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா தேட்டருக்காரங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு எந்த டிக்கெட் வேணுமோ அந்த எந்த சீட்டு வேணுமோ அந்த சீட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் நீங்களே. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 2 சீட்டு நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே கீழே உங்களுக்கு ரேட் காட்டுது, பேன் போட்டு ரேட் காட்டுது. அந்த ரேட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போ டிக்கெட் கூடவே உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டு கேட்குது. எனக்கு தேவையில்ல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு உங்களுடைய இமெயிலும் உங்களோட மொபைல் நம்பரும் என்டர் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அதேமாரி உங்கள் இமெயில் ஐடியும் உங்கள் மொபைல் நம்பரும் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கீழே டோட்டலாக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் காட்டுது. ஏன் இவ்வளோ அமௌண்ட் காட்டுதுன்னா, நம்ம டிக்கெட் ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் புக்கிங் பண்ணுறதுனால புக்கிங் ஃபீஸுன்ட்டு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 25 ரூபாலேருந்து 35 ரூபா 40 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போடுவாங்க. அது ஒரு ஒரு தேட்டரை பொறுத்து இருக்குது. இப்போ நம்ம கீழே இருக்கிற பே அப்படின்றத கொடுத்தோம்னா உங்களுக்கு பே பண்ணுற ஆப்ஷன் எனேபிள் ஆகும். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற யூபிஐ பேங்கிங், நெட் பேங்கிங், அப்புறம் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அப்புறம் அதில் அந்த ஆப்ஷன் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு எது வசதியாக இருக்கோ, இப்போ நீங்கள் மணிலாம் பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா, மறுபடியும் இப்போ உங்கள் புக் மை ஷோ ஆப்பில் வந்தீங்கன்னா கீழே வந்து மூணாவதாக இங்கே ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து யுவர் ஆர்டர்ஸ் அப்படின்ட்டு ஒரு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் புக் பண்ண டிக்கெட் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். இப்போ இந்த டிக்கெட் புக் பண்ணதை நம்ம எப்போ எந்த படத்துக்கு நம்ம எந்த தேட்டரில் எப்போ புக் பண்ணமோ அந்த தேட்டருக்கு நம்ம இந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு போயிட்டு கவுண்டரில் நம்ம படம் போடுறதுக்கு முன்னாடி 1 ஹவருக்கு முன்னாடி இந்த டிக்கெட் நம்ம கவுண்டரில் காட்டினோன்னா நமக்கு டிக்கெட்டை கையில் தந்துடுவாங்க. நம்ம அதை வச்சு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அவ்வளோதான் இந்த புக் மை ஷோவில் டிக்கெட் புக் பண்ணுறது. இதே சேம் மெத்தடு தான் நம்ம டிக்கெட் நியூ ஆப்பில்
டிக்கெட் புக் பண்ணுறது. இப்போ நம்ம டிக்கெட் நியூ ஆப்பில் எப்படி புக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்ப்போம், டிக்கெட் நியூன்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். இப்போ அந்த ஆப் வந்து ஷோ ஆகும், அதை டவுன்லோட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ண உடனே லொக்கேஷன் பர்மிஷன் கேட்பாங்க, அதை நீங்கள் எனேபிள் கொடுத்துங்க. அப்புறம் ப்ரைவசி பாலிசி, அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க, அது உங்களுக்கு எந்த ஊரோ அதை கொடுத்துங்க. இப்போ நம்ம உள்ளே போயிட்ட உடனே உங்களுக்கு எந்த மூவி அப்படின்ட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க, அதை வந்து நம்ம எந்த மூவியும் நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே எக்ஸாம்பிளுக்கு நம்ம விந்து தணிந்தது கார்டு படத்தை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு எந்த தியேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. உங்களுக்கு எந்த தியேட்டர் வேணுமோ அந்த தியேட்டரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே லாகின் பண்ண சொல்கிறாங்க. லாகின் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓடிபி லாகின்ன்றது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் மொபைல் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும், அதை நீங்கள் இந்த என்டர் வெரிஃபிகேஷன் கோடு என்ற இடத்துல வந்து உங்கள் அந்த ஓடிபி நம்பரை கரெக்டாக போட்டுருங்க. போட்டுட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அதே புக் மை ஷோவில் செலக்ட் பண்ண மாதிரி தான், இதுலேயும் நம்ம சீட்டு எந்த சீட்டு வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் லிஸ்ட் மேலே போட்டிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சீட்டு வேணுமோ செலக்ட் பண்ணிக்க. நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு சீட்டு செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ ரெண்டு சீட்டு நீங்கள் செலக்ட் பண்ணோடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று என்ன வேணும் அதை அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது எல்லாமே புக்கான டிக்கெட்டு, இதில் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது வந்து அவைலபிளாக இருக்கிற டிக்கெட்டு, அதை பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு வந்து உங்களோட டிக்கெட்டு, உங்களோட எந்த தியேட்டரு, எத்தனை மணி ஷோ, அவங்களோட சீட் நம்பர் எல்லாமே இங்கே ஷோ ஆகுது. கீழே லாஸ்ட்டாக கண்டினியூன்ட்டு எவ்வளோ டிக்கெட்டோ அந்த ரேட்டோட கண்டினியூன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு வருது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேடிஎம், யூபிஐ போன எதில் வேணால் நீங்கள் பே பண்ணிக்கலாம். பே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் புக் ஆகிடும். டிக்கெட்லாம் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த டிக்கெட் நியூ ஆப்பில் வந்தீங்கன்னா கீழே இங்கே நாலாவதாக ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா மை ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் புக் பண்ண டிக்கெட் இங்கே ஷோ ஆகும். எப்படி புக் மை ஷோவில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போய் தியேட்டரில் காட்டி டிக்கெட் வாங்கி உங்களுக்கு படத்தை நீங்கள் பார்க்க வேண்டியதான். அவ்வளோதான் இந்த வீடியோ. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன்.